Welcome back to இனியொரு புது வீடியோ. Hi. So இன்னைக்கு இந்த வீடியோல பல்லிய சாப்பிடுறது, தேயிலை சாப்பிடுறது, பூரணா சாப்பிடுறது, பூனையை சாப்பிடுறது, நாயை சாப்பிடுறது, இந்த வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பாத்துக்கிட்டே அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துட்டு யூடியூப்ல இருக்கு. அந்த மாதிரி ரொம்பவுமே அறுவறுப்பான வீடியோஸை பாத்துக்கிட்டே நாங்க சாப்பிட போறோம், எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட போறோம். ஓகேவா? எங்க கூட சேர்ந்து நீங்களும் வந்துட்டு அதை பார்த்து வாந்தி எடுக்க போறீங்க. அதை பார்த்து எத்தனை பேர்த்துக்கு வாந்தி வந்துச்சு அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஒரு சில வீடியோஸ் வந்துட்டு நான் ஓரளவுக்கு பார்த்தேன், அதாவது நான் தானே வீடியோ எடுக்கணும், அந்த வீடியோஸ் எல்லாம் ஓரளவுக்கு பார்த்தப்போவே எனக்கு உமட்டிட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு சேலஞ்சாவே பண்ண போறோம். அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே சாப்பாட்டை வந்துட்டு உள்ள இறக்க போறோம். வேற லெவல்ல இருக்க போது வீடியோ ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆரம்பிக்கலாமா? ரெண்டு பேர்த்து கையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் இட்லி தோசை வந்துட்டு வைக்கல. ஏன்னா இந்த வீடியோக்கு வந்துட்டு நம்ம இப்படி வச்சு சாப்பிட்றதா கரெக்டாக இருக்கும், இட்லி தோசை வந்து தொட்டு சாப்பிட முடியாது. இப்போ எல்லாருமே ஒரு விஷயத்தை நோட் பண்ணியிருப்பீங்க, என்னடா பேக்ரவுண்ட் இது அப்படின்னு சொல்லி. ஒரு புது ரூமை பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ வீட்டுக்குள்ளேயோ வெளியோ எப்படி வேணால் வச்சுக்கலாம், ஒரு புது ரூம் பார்த்திங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ரூம் டூர் வந்துட்டு கூடிய சீக்கிரமாக சைபர் தமிழாலேயோ இல்லை ஸ்வேல் வ்ளாகர்லையோ ரெண்டில் ஏதாவது ஒரு சேனலில் வரும். ஒரு சில பொருளால் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம், அது வந்துட்டும். வந்ததுக்கப்புறமா இந்த ரூம் வந்துட்டு பக்காவாக ரெடி ஆயிரும். ஆனதுக்கப்புறமா அது எந்த ரூமு எங்கே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறோம். இப்போது ஆரம்பிக்கலாம். ஸோ வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு டிஸ்க்ளைமர் இப்போவே நான் போட்டுறேன். அருவறுப்பு அதிகமாக வரவங்க, ஐயோ எப்பா இது எப்படா பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்க தயவுசெய்து இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம், க்ளோஸ் பண்ணிட்டு போயிருங்க. எனக்கு அருவறுப்புன்னு கேட்டாலே அருவறுப்பாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த வீடியோ அருவறுப்பாக இருக்க போது அருவறுப்பா பமி கொண்டு இந்த அருவறுப்பே ஆகாது. ஆனாலும் வந்துட்டு இந்த பமி வந்துட்டு இன்னைக்கு அருவறுப்பான வீடியோவை பார்த்துட்டு அருவறுப்பாக சாப்பிட போகிறோம். இன்னைக்கு யாரோ ஒருத்தங்க வாந்தி எடுக்க போகிறோம், நானா நீயா இல்லை பார்க்குறவங்களான்னு சொல்லி தெரியல, பார்ப்போம். என்ன மனுஷனா ஊதி சாப்பிட்ற பாரு. ஆடாடாடா காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. டேய் அது அதெல்லாம் சாப்பிட்டா செத்து போகும்ல. புழு பாரு, வண்டு பாரு, கருவண்டு. தோசையா? இன்னும் சாப்பிடவே இல்லை. என்ன வாயில பாரு, ஒழுகுது சைடில். ஆ தேல் வெட்டுக்கடி. பூரா ஸ்டிக் மாதிரி இருக்கு. அப்படியே நேட்ட மாக்கி போட்டு வறுத்துட்டாங்க. இங்கே பாரு கம்பளி பூச்சி. கம்பளி பூச்சி இல்லை, அது அது மரத்தில் உண்டாகுனா பச்சில பூச்சி. அண்ணா அதுக்குள்ளே போட்டோன்னா அது பாயில் ஆகுதுன்னு. நம்ம வேணால் அந்த மாதிரி ட்ரை பண்ணுவோமா? சாப்பிடு. ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன், ஆக்சுவலாக நாங்கள் சாப்பிட்றதில் பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்ச் இருக்குது. யார் ஜெயிக்கிறாங்களோ தோக்குறவங்களுக்கு வந்துட்டு என்ன பனிஷ்மெண்ட்னா கொடுக்கலாம், அது மேபி நெக்ஸ்ட் வீடியோல வரும். ஓகேவா? யார் ஜெயிக்கிறாங்களோ தோக்குறவங்களுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் சாப்பிடணும். ஆமா, பார்த்துட்டு அதை பார்த்துட்டே சாப்பிடணும். என்னடா ரொம்ப நேரமா புழுவே சாப்பிட்டு இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு வீடியோ இருக்கு. அது வந்துட்டு இந்தியாவில் நடந்த ஒரு வீடியோ. இந்தியாவில் இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் விற்பாங்கல்ல நார்த் இந்தியா சைடு, அந்த வீடியோ ஒன்று என் கையில் கிடச்சிது. பானிபூரியா? ஆமாம். இப்படி தான் கலக்குவாங்களா? இப்படி தான் கலக்குறாங்க. சாப்பிடு சாப்பிடு.
எப்படி ஐயோ அப்படியே தான்டா குடுக்குறாங்க அப்படியே வாயில போட்டா மாறவே அதோட சூப்பரா இருக்குது நார்த்தில் இருக்குல்ல வேறு லெவலில் இருந்துச்சுல அடுத்த ஒரு வீடியோ இருக்குது எனக்கு வந்துட்டு அந்த வீடியோ பார்க்குறப்ப அருவறுப்பாக இருந்துச்சு கமெண்ட்ஸ் கீழே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு அந்த பொண்ணை திட்டினாங்க ஆமை ஆமக்கறி அது உயிர் இருக்கா ம் செத்துருச்சு பண்ணியிருக்காங்க போல இருக்கு இங்கே அம்மா சாப்பிட்றி கமான் பம்மி சாப்பிடு அதான் கேமு இப்படிதான் சாப்பிட்றாங்களோ இத அது தலை அப்படியே இருக்கு அதிரட்டு நீ சாப்பிடு ஏ டேய் எப்ப நீ எப்பறா சாப்பிடுற ஹனிபி இல்லை இல்லை புழு கரையும் தேனில் முக்கி அப்பப்பப்பப்பா அக்கடா அக்கடா என்ன டேஸ்டாக இருக்கும் தெரியுமா செம்ம இந்த செப்டிக் டேங்கில் இருக்கிற புழு பமி இது பமி செப்டிக் டேங்கில் இருக்கிற புழு அது எரி கிண்ணத்தடு கிண்ணத்தடுத்து நீ வச்சுக்கோ வார்ற லெவல்ரா அங்க பாரு வாய் பாரு பா ரசிச்சு சாப்பிடுறாடா ரசிகடா ரசிகடா என்னடா பாம்பு நினைக்கிறேன் பாம்பு இல்ல அது ஏதோ மீன் நினைக்கிறேன் மீன் இந்த பாம்பு இன்னும் ஒயிட் கலர்ல இருக்காது அது இந்த ஜப்பானில் கல்யாணமன் படத்துல காட்டிருப்பாங்க பாம்பு கறி ஒயிட் கலர்ல தான் இருக்கும் எடுப்போ மீன் கேமுக்குள்ள வாணி முதல்ல வந்துட்டே அதுக்குள்ள தான் இருக்கேன் ஓ பா எனக்கு என்னமோ அந்த ஃபுட்டெல்லாம் இதுக்குள்ள இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுடா டக் எம்பிரியோ பாதி விரிஞ்சது டக்கோட எக் ஐயோ கர்மம் பிடிச்சவ கர்மம் பிடிச்சவ சனியனே டிராகன் லேண்ட் லைவ் வார்ம்ஸ் எனக்கு ஒரே ஒரு டவுட் இந்த கர்மத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு வயிற்றுக்குள்ள எப்படி அது உயிர் இல்லை எங்களுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது நமக்கு லைட்டாக ஏதாச்சும் அழுக பழகிய சாப்பாடு சாப்பிட்டாலே டிசென்ட்ரி அது இதுன்னு வந்துடும் இதுங்க இதெல்லாம் உயிரோடையே சாப்பிட்றாங்களே இவங்களுக்கெல்லாம் இட்லி தோசையெல்லாம் சாப்பிட்டா செத்துருவாங்க இவங்கெல்லாம் வெத்தலையில் வேற போட்டு சாப்பிட்றா வெத்தலை தானே அது என்னமோ ஒரு இலை அது வாய்க்குள்ள போகாதா வா யோசிச்சு பாரு நம்ம சாப்பிட்றப்போ இந்த இப்படி வாயில் போடுறோம் உள்ள வந்துட்டு ஒன்று ஊர் ஸ்னாப்பர் இருக்கும் சாப்பிடு சாப்பிடு நான் தோத்துட்டேன் சாப்பிட்டு ஆகணும் ஹோல் ரோஸ்டட் ராபிட் நீ எப்பதான் சாப்பிடுற இதெல்லாம் ரோஸ்டட் ஃப்ராக் கமான்
அங்கே பாரு வாய் பாரு எப்பா சார் வாய் ஊறுதாமா அவளுக்கு. சில்லி சாப்பிடுற மாதிரியே இருக்கு. போதுண்டா என்னடா பண்ற நீ. அதுக்குள்ள பாய்சன் இருக்காதா? ஸ்கின் எல்லாம் அப்படி இருந்தா சாப்பிட்டு முடிச்சிட்ட. வால் இருந்து கடிச்சிருக்கலாம். தோல் எல்லாம் சாப்பிட கூடாதுல்ல. ஓ நீ பாம்புக்கறி சாப்பிட்டுருக்க அப்போ டாக் டாகோட கால் ஐயோ எனக்கு என்ன கருப்பின்னு யாரும் இருந்தது நம்ம முட்டை இறக்குது இல்லை கருப்பி டாகோட கால். வாவ் சாஸ்ல முக்கி சாப்பிட்ற தலை பார் 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 கேக்குது எனக்கு சவுண்ட் கேக்குது என்னால பார்க்க முடியல. அவ இயர்போன் போட்டு தான் சாப்பிடுறா. இந்த கண்ண மூடி அப்படியே கேட்டு பாரு இந்த சத்தத்தை சாப்பிடுற சத்தத்தை. இதுக்கே இப்படின்னா அடுத்து ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அப்படியே ஒமட்டிக்கிட்டு வரும். இங்கே பாரு நாயை வேற பக்கத்தில் ஜூம் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட் கேட் ஈட்டிங் ரோஸ்டட் கேட்டு. ரோஸ்டட் கேட்டு அங்கே பாரு பூனை அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கு. கண்ணு காதெல்லாம் அப்படியே இருக்கு பாவம். எந்த பூனையும் சரி இந்த பொம்பளை மட்டும் என் கையில் கிடச்சதுன்னு வச்சுக்கோ. கொதிக்க வச்சு சாப்பிட்ருவியா பாயில் பண்ணி? என்னென்ன முள்ளு முள்ளெல்லாம் இருக்கு? முள்ளு முள்ளு இல்லை அது ஏதோ செடி சைடிஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பமிக்கு எதை சுட்டு கொடுங்க. விடுறா எங்க எங்க போற? நோ விடுறா நான் முழுசா சாப்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். நானே பாக்குறேன் உனக்கு என்ன பிரச்சனை அங்க பாரு. வாவ் வரே வா 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 போது போது ஏ லாஸ்ட் 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 ஸ்னேல் ஸ்னேல் ஒச்சு ஒச்சு இல்ல ஒச்சு முளகா பொடி மேல பிராண்டி சாஸ் ஆறங் குயலே ஐயோ எங்க மேடம் தெரிச்சது எங்க போற பா வெட்ரா இருந்து அடுத்து 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 போதண்டா அடுத்து ஏதோ பண்றா பார். ஒரு பயங்கரமான புழு இந்த கருமமெல்லாம் எங்க தான் வந்து இல்ல வந்து அது அப்பனா மழை தக்க கண்டாவல என்ன என்ன மெதுவா போனது அது இவ்வளவு பெருசா இருக்குமா? ஆ இங்க எல்லாம் இருக்காது அங்க எல்லாம் இருக்கு போல இருக்கு. வழுவழுப்பு உண்டாவும் அதுன மேல அமி சே அமி மேல பாரு சில்லி சாஸ் டொமேட்டோ சாஸ் நல்ல பக்கத்துல போய் ஜூம் பண்ணி பாப்பவா. ஆ வாவ் என்னது முட்டையா? தெரியல ஆஸ்ட்ரிச்சோட முட்டை நினைக்கிறா. ஐயோ ஷால் என்னடா ஆன முட்டையா இவ்வளோ பெருசாக இருக்கு? நம்ம ஃபேஸோட எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்களா?
சீக்கிரமா வெளியே வந்துரு, எனக்கு ரொம்ப பசிக்குது. சைடில் வேற ஒரு முட்டை இருக்கு பாரு, தவால. இந்த முட்டையை பார்த்தா நமக்கு வாழ்க்கையில முட்டை சாப்பிட மாட்டோம் போல இருக்கு. என்ன கருமண்டா இது! அவளே துப்பிட்டா, அப்ப யோசி பாரு. உயிர் இருக்குடி இதுக்கு. பச்சைக்கு தின்னு வெட்டி எடுத்துட்டாடி, உள்ளன் தண்ணி வருது பாரு. அவளுக்கு அறுவறுப்பெல்லாம் இருக்கு. இந்த தலை மூக்கு கண்ணு எல்லாம் இருக்கிற இடமா இருக்காது, அப்படியே பிடிச்சி இழுத்துட்டா வாயில. ச, வேற லெவல்ரா. எனக்கு தலையெல்லாம் சுத்துதுடா. நான் பிடிச்சிட்டேன், தலையை பிடிச்சிட்டேன், தலையை பிடிச்சிட்டேன் தலை. ஏய், அவ சிரிப்பு பத்தியில அவ மூஞ்சில எப்படி நான் சாப்பிட்டேன்டா சாமியே. நீ அல்பம் தின்னு, அது நீதான் சாமிதான் அல்பம் சாப்பிடுவா. நீயே நிறைய வீடியோல சொல்லிருக்க எனக்கு அல்பம் தான் ரொம்ப பிடிக்கும். அல்பம் பிடிக்கும், அதுக்கு நான் இவ்வளவு மாதிரி நான் சாப்பிட மாட்டேன். இவதான் ரெண்டு ரெண்டு சைட்லயுமே வந்துட்டு அல்பாமோட அந்த கால் இருக்கும், கோழியோட கால் தொங்கிட்டு இருக்கும். ஓகே, இந்த வீடியோ நாங்கள் இதோடவே முடிச்சுக்கிறோம். எங்களை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்போவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்து எத்தனை பேருக்கு அருவறுப்பாக இருந்துச்சு. ஒருவேளை இப்போ நாங்கள் காட்டின, அதாவது நம்ம பார்த்த இந்த ஃபுட்டில் நீங்கள் சாப்பிடணும்னு நினச்சா எந்த ஃபுட்டை சாப்பிடுவீங்க, எந்த கருமத்தை சாப்பிடுவீங்க? அதை நீ என்ன சாப்பிடுவேன்? நான் வந்துட்டு அதாவது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் அப்படின்னா, அந்த லாஸ்ட்டாக அப்படியே கடிக்கிறப்ப தண்ணி தண்ணியாக வந்துச்சு பாருங்கள், அதை வேணால் வந்துட்டு ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம். நீங்க வந்துட்டு ஆக்சுவலா நம்ம நிஜத்துல கொண்டு வந்து கொடுத்தா நம்ம சாப்பிட போறது கிடையாது. சொல்றேன், இதுல ஏதாவது ஒன்று சாப்பிடுங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க எதை சாப்பிடுவீங்க அப்படிங்கறது டைம் ஸ்டாம்போட கீழே மென்ஷன் பண்ணுங்க.